1936 சம்ம ஒலிம்பிக்ஸ் ஹிட்லர் ரூல் பண்ண ஜெர்மனியில நடந்துச்சு. இந்தியா இதுக்கு முன்னாடி 2 முறை கோல்டு வாங்கி தந்த ஹாக்கி டீமை அனுப்புறாங்க. ஆல்ரெடி 2 ஒலிம்பிக்ஸ்ல நல்லா விளையாடி தன்னோட திறமையை நிரூபிச்ச ஆர்மியில வேலை செஞ்சுட்டு இருந்த தியான் சந்த இந்த முறை கேப்டனா செலக்ட் பண்றாங்க. மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர ரொம்ப நல்லா விளையாடி 1 கோல் லீட்ல தான் இந்தியா இருந்துச்சு. இந்தியன் டீமுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக பிரேக் டைம்ல ஸ்டேடியம் ஃபுல்லா அதிகமா தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாங்க ஜெர்மனி. ஆனா தியான் சந்த் கொஞ்சம் கூட யோசிக்காம ஷூவை கலட்டிட்டு ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல வெறும் காலோட விளையாடினாரு. இதை பார்த்த ஜெர்மனி பிளேயர்ஸ் கேப்டன் தியான் சந்த உடல் அளவுல தாக்குற மாதிரி டார்கெட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சாங்க. இதுல அவரோட முன் 2 பற்கள் உடையிற அளவுக்கு மேட்ச் தீவிரம் அடைஞ்சிச்சு. எதையுமே பொருட்படுத்தாம தொடர்ந்து விளையாட ஆரம்பிச்சாரு. ஃபைனல்ஸ்ல 8-1 கோல் கணக்குல இந்தியன் ஹாக்கி டீம் 3வது தங்கத்தை தன் வசம் ஆக்குச்சு. அது மட்டும் இல்லாம ஹாட்ரிக் கோல் அடிச்சு தன்னோட உடைஞ்ச பற்களுக்கு பதிலடியும் கொடுத்தாரு நம்ம கேப்டன். ஜெர்மனி டீமுக்கு விளையாடணும்னு கேட்டுக்கிட்டாரு. ஹிட்லரோட அந்த ரெக்வஸ்ட்க்கு தியான் சந்த் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க?